ஒருமுறை ஒரு அரசன் தனது தலைநகரில் எத்தனை குருடர் வாழ்கின்றனர் என்று கணக்கெடுக்க நினைத்தான். தன் மந்திரியை கூப்பிட்டு ஒரு வாரத்தில் பட்டியலை தயார் செய்து தன்னிடம் கொண்டு வரும்படி கூறினான். இது முடியாத காரியம் என்று அறிந்து மந்திரி அமைதியாக இருந்தார். அவர் ஒன்றுமே முயற்சி எடுக்கவில்லை என்று அறிந்த அரசனும் மற்றவர்களும் ஆச்சரியப்பட்டனர். தன் அறிக்கையை மந்திரி கொடுக்க வேண்டிய நாள் வந்தது. மந்திரி ஒரு ஜோடி செருப்பை தைத்து கொண்டு சந்தையில் உட்கார்ந்தார். பக்கத்தில் பேப்பரும் பேனாவும் வைத்து கொண்டார். அவரை பார்த்த நண்பர்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டனர். உடனே மந்திரி பேப்பரை எடுத்து அவர்கள் பெயரை எழுதி கொண்டார். அவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தபடியால் பட்டியல் நீண்டு கொண்டே போயிற்று. சாயங்காலம் அரசர் குதிரை மேலேறி வந்தார். தன்னுடைய மந்திரி சந்தையில் உட்கார்ந்து செருப்பு தைத்து கொண்டிருப்பதைக் கண்டு திடுக்கிட்டார். இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். மந்திரி வேகமாக அரசனின் பெயரை எழுதி கொண்டார். சாயங்காலம் அரசனிடம் பட்டியல் கொடுக்கப்பட்டது. தன்னுடைய பெயரை அந்நகரின் பட்டியலில் கண்ட அரசன் தன் மடமையை உணர்ந்தான். அவன் விழுந்து விழுந்து சிரித்து மந்திரிக்கு தகுந்த வெகுமானங்களை அளித்தான். நாமும் கண்ணிருந்தும் காணாதவர்கள் போலத்தான் வாசிக்கிறோம். வேதத்தை பார்க்கிறோம், வாசிக்கிறோம், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் தேவன் தமது வார்த்தையின் மூலமாக நம்மிடம் பேச முடியாது. ஆகவே வாசிப்பதை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும்.